வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய கவிதை பேழை அப்படிங்கிற பகுதியில் ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கக்கூடிய கவிதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏதிலி குருவிகள், ஏது இலி குருவிகள், ஏதுமில்லாத குருவிகள், எதுவும் இல்லாமல் அனாதையாக சென்ற குருவிகள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஏதிலி குருவிகள் அப்படின்னா குருவிகள் காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படத்தில் வந்து அந்த வடிவேல் வந்து கிணறு காணாமல் போச்சு, கிணத்தை காணோம்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி இது வந்து குருவிகள் காணாமல் போய்விட்டது. குருவிகள் காணாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கவிதையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உயிர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை முடிவு செய்கிறது என்னது, இயற்கை சூழல், சரியா? இப்போ இயற்கைக்கும் மனிதர்க்கும் இடையே ஒரு தொப்புள் கொடியாக, இயற்கையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு தொப்புள் கொடியாக இருப்பது என்னது, மலைத்துளி. இப்போது மண்ணில் வந்து முதல் அந்த மலைத்துளி விழுறப்போ அந்த உயிர்கள் வந்து மலருது, அதாவது இயற்கை வந்து மலருது. சூழ்நிலை மாற்றத்தினால, அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாற்றத்தினால என்ன ஆகுது, இந்த இயற்கை சூழல் வந்து எப்படி மாறி போயிருச்சு, எப்படி வந்து இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிறத வந்து இந்த கவிதை வந்து நமக்கு சொல்லுது. ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற இந்த கவிதையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அழகிய பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர். இவர் வந்து இவரோட இயற்பெயர் வந்து அரவிந்தன். இவருடைய புனைப்பெயர் தான் என்னது, அழகிய பெரியவன். இவர் வந்து மார்ச் 3 1968 வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரணாம்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய பெற்றோர் வந்து சின்னத்துறை கமலம் அம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் வந்து அரவிந்தன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். இவர் வந்து இப்போ வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வராரு. இவர் வந்து குறடு நெறிக்கட்டு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புகளை வந்து எழுதியிருக்காரு. இதில் குறடு அப்படிங்கிறது நடந்த கதை அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு குறும்படமாக தயாரிக்கப்பட்டு வாசகர்களால் பெரிதும் விரும்பப்பட்டது, அந்த குறடு அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. அதுக்கப்புறம் உனக்கும் எனக்குமான சொல் அரூப நெஞ்சு அப்படிங்கிற கவிதை தொகுப்புகளையும் இவர் எழுதியிருக்காரு. இந்த உனக்கும் எனக்குமான சொல் அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பு 2010 சிறந்த கவிதைக்கான விருது கிடச்சிருக்கு. இந்த கவிதைக்கு, உனக்கும் எனக்குமான சொல் அப்படிங்கிற கவிதைக்கு 2010 சிறந்த கவிதைக்கான விருது கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் மீள்கோணம் பெருகும் வேட்கை அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புகளையும் இவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தகப்பன் கொடி அப்படிங்கிற ஒரு புதினத்திற்காக 2003 வந்து தமிழக அரசோட சிறந்த நூலுக்கான விருது வந்து கிடச்சிருக்குது. எதுக்கு, தகப்பன் கொடி அப்படிங்கிற புதினத்திற்காக. அதுக்கப்புறம் இவர் எழுதிய முதல் சிறுகதை வந்து கூடடையும் பறவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழகிய பெரியவனோட கவிதைகள் வந்து தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 மேலாக ஒரு பாடப்பொருளாக வச்சுருக்காங்க இந்த அழகிய பெரியவனின் கவிதைகள். இந்த கவிதையை ஒரு நேரம் வாசிக்கிறேன், கவனமாக கேட்டுக்குங்க. குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றிலாடும் புல் வீடுகள், மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுக்கள், மண்ணின் மார்பு சுரந்த காலமது, வெட்டுண்ட மரங்கள், வான் பொய்த்தது மறுகியது மண், ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின,
குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர்ப்புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணங்குருவி கூடுகள், காற்றிலாடும் புல் வீடுகள், மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள், மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. வெட்டுண்டன மரங்கள், வான் பொய்த்தது, மருகியது மண், ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின, ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் காலையில் எந்திரிச்சோன்னா அந்த பறவைகளோட சத்தம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கேட்கும். அந்த குருவிகளோட சத்தம் அப்படி கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். அப்படி இப்போ அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில். ஆனால் இப்போ வந்து எங்கேயுமே அந்த குருவியையோ குருவியை வச்சிரு குருவி கூட்டையோ எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும். இயற்கையோடு இருந்த அந்த காலத்தில் வந்து என்ன ஆகும், மழை வந்து அடிக்கடி பெய்யும். அப்போ அடிக்கடி அடைமழை பெய்கிறப்போ அந்த ஆற்றில் வந்து நீர் வந்து கரை புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆற்றோட கரையெல்லாம் நெடுமரங்கள், அந்த ஆற்றின் அந்த ஆற்றங்கரையில் வந்து ரொம்ப உயரமாக மரங்கள் வந்து வளர்ந்து வரிசையாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவிகள் குருவி கூடுகள், காற்றிலாடும் புல் வீடுகள். அந்த ஆற்றங்கரையில் வந்து அந்த உயர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் அந்த வரிசையாக வரிசையாக இருக்கும். அந்த மரத்தில் என்ன பண்ணும், நிறைய பறவைகள் தங்கியிருக்கும். தங்கியிருந்து காலையில் ஆனால் ஒரே சவுண்டு, வித்தியாச வித்தியாசமான சவுண்டுகளை வந்து நம்மளால் கேட்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் போகக்கூடிய வழியில் எல்லாமே அந்த தூக்கணங்குருவி கூட வந்து நம்ம பார்க்க முடியும். சரி, அப்போ இந்த தேசத்தில் வந்து முதல் கைவினை பொருள் வந்து என்னன்னு கேட்டால் அதை வந்து தூக்கணங்குருவி கூடுகள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த தூக்கணங்குருவி கூட வந்து அந்த குருவி வந்து எப்படி அழகாக அமைச்சிருக்கும், அதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா என்னன்னு தெரில, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காற்றிலாடும் புல் வீடுகள், கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் புல்லை வச்சு அந்த குருவிகள் வந்து கூடு கட்டியிருக்கும். அது வந்து காற்றில் ஆடுறப்போ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூங்கில் கிளையமிருந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். அப்போது இந்த சிட்டுக்குருவிகள் இருக்குல்ல, இந்த சிட்டுக்குருவிகள் வந்து இந்த ஆத்தோரத்தில் வளர்ந்திருந்த அந்த மூங்கில் கிளைகள் மேலே உட்கார்ந்துருந்துட்டு அந்த கீழே ஆத்து தண்ணி ஓடும்ல அந்த சத்தத்து கூட சேர்ந்து இதுவும் சத்தம் போடும். அந்த ஆற்று நீர் வந்து எவ்வளவு என்ன அழகாக வந்து சின்ன அந்த சின்ன சலசலன்னு சத்தத்தோட ஓடுதோ அந்த சத்தத்தை ரசிச்சுட்டே அதுக்கு ஏற்றது மாதிரி இதோட சத்தத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு இயற்கை வளத்தோடு இருந்த காலம் அந்த காலம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. சரியா, அப்போது இந்த மேலே இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த இதெல்லாம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் என்னது, அந்த நம்மளோட மண் வந்து தன்னோட வளங்களை வாரி வழங்கிய அந்த காலத்தில் இருந்த காட்சிகளாக இருந்துச்சு. இப்போ மண்ணோட வளம் வந்து நல்லா இருந்தப்போ அந்த காலத்தில் அந்த காலத்தில் கண்டுகொண்ட காட்சிகள் தான் இது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போது என்னது, வெட்டுண்டன மரங்கள், எங்கே பார்த்தாலும் மரத்தை வந்து வெட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, மழை வந்து இல்லாமல் போகுது. வான் பொய்த்தது, மழை பொய்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மரங்கள் வந்து வீழ்ந்ததால்
இந்த மரங்கள் வந்து இல்லாமல் போனதுனால மரங்களை வந்து மனுஷங்க வந்து வெட்டி வெட்டி சாய்க்கிறதுனால என்ன ஆகுது, மழை வந்து குறைஞ்சி போகுது. அப்போ மழை வந்து குறைஞ்சி போகிறதுனால என்னாச்சு, அந்த மண்மாதா அளித்த அந்த அந்த வரங் அந்த வளங்களும் என்னாச்சு, அப்படி அதுவும் இல்லாமல் போயிருச்சு. அப்போ வளங்கள் வந்து அந்த வளங்கள் வந்து இல்லாமல் போனதுனால அந்த வளங்களை நம்பி இருந்த, அந்த இயற்கையை நம்பி இருந்த அந்த குருவிகள் வாழ வழி இல்லாமல் எங்கேயோ பறந்து போய்விட்டன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகிய பெரியவன் இந்த கவிதையில் வந்து சிட்டுக்குருவியோட நிலைமையை அழகாக எடுத்து காட்டியிருக்கிறாரு. வந்து நம்ம இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் சொல்கிறோம்ல, அதே மாதிரி நம்ம டெல்லியில் வந்து மாநில பறவையாக இந்த சிட்டுக்குருவியே சொல்லுவாங்க. சிட்டுக்குருவி உலக சிட்டுக்குருவிகள் நாள்னு சொல்லிட்டு ஒரு நாளை கொண்டாடுறாங்க. அது வந்து மார்ச் 20 வந்து உலக சிட்டுக்குருவிகள் நாளாக கொண்டாடுறாங்க. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. அப்போ இந்த தொடரோட பொருள் என்னது, எல்லா பக்கத்துலேயும் அந்த மரங்கள் வந்து வெட்டி வீழ்த்தப்படுது. மழையை வந்து பெய்விக்க செய்யக்கூடிய செயலை வந்து செய்கிறது என்னது, இந்த மரங்கள். அப்போ இந்த மரங்கள் வீழ்ந்ததால், மரங்களை வந்து வெட்டி வீழ்த்ததுனால இந்த மழையும் இல்லாமல் போயிருச்சு. அந்த மழை வந்து இல்லாமல் போனதுனால அந்த மண் வந்து அழிக்கக்கூடிய மண்மாதா வந்து நமக்கு அழிக்கக்கூடிய அந்த வளங்களும் இல்லாமல் போயிருச்சு. இந்த வளங்கள் இல்லாமல் ஆனதுனால இந்த இவற்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த குருவிகள் வாழ வழி இல்லாமல் வாழ வழியற்று எங்கோ பறந்து சென்று விட்டன. இதுதான் என்னது, ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. இதில் வந்து அந்த காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அந்த எடுத்துக்காட்ட அந்த அழகிய பெரியவன் அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, அந்த காற்றில் ஆடக்கூடிய இந்த புல்வீடுகள் வந்து என்னது, தூக்கணாங்குருவி கூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ காற்றில் மிகவும் மெலிதான புல்வீடுகள் அந்த ஆடிட்டுருக்கிற மாதிரி, இந்த தூக்கணாங்குருவி கூடுகள் அசைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி காற்றில் அந்த மெலிதான அந்த புல் வீடுகள் அசைவது போன்று இந்த தூக்கணாங்குருவி கூடுகளும் அசைந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகிய பெரியவன் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அவலத்தை வந்து இந்த அழகிய பெரியவன் வந்து இந்த கவிதையில் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த கவிதையில் வந்து பார்த்தோம். இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த காலத்தில் வந்து எங்கேயுமே குருவியையோ அந்த குருவி கூடுகளையோ நம்மளால் பார்க்க முடியறதில்ல. முன்னாடி வந்து ஊரில் வந்து அடமழை பெஞ்சதுனால ஆற்றில் வந்து நீர் வந்து கரைபுருண்டு ஓடும். அந்த ஆற்றின் கரையில் வந்து ரொம்ப உயரமாக உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த மரங்கள் வந்து வரிசையாக அமைஞ்சிருக்கும். அந்த மரங்களில் வந்து நிறைய பறவைகள் வந்து தங்கி அவங்க அவங்களோட குரலில் வந்து ஒலி எழுப்பிச்சே இருக்கும். அதுக்கப்புறம் போகக்கூடிய வழியில் எல்லாமே அங்கங்கே வந்து குருவிகள் அந்த கட்டின அந்த தூக்கணாங்குருவி கூடுகள் வந்து புல்லால் செஞ்ச வீடுகள் அந்த காற்றில் வந்து அசைஞ்சு ஆடுற மாதிரியே நமக்கு தெரியும். அப்படி அந்த அளவு அழகாக அசைந்தாடும். அதுக்கப்புறம் வந்து அந்த சிட்டுக்குருவிகள் என்னாகும், அந்த ஆற்றோரத்தில் வளர்ந்திருந்த அந்த மூங்கில் கிளைகள் மேலே உட்கார்ந்துருந்து அந்த ஆற்றிலிருந்து வரக்கூடிய அந்த ஓசையோடு இந்த குருவிகளும் தன்னோட இசையை சேர்த்து பாடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குது, மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டதுனால மழையும் இல்லாமல் போயிடுச்சு. மரமும் இல்லை மழையும் இல்லை. மழை இல்லாமல் போனதுனால அந்த மண் வந்து அழித்த அந்த வளங்கள் எல்லாம் சிதஞ்சு போயிருச்சு. அந்த வளங்கள் இல்லாமல் ஆனதுனால அவற்றை நம்பி வாழ்ந்துட்டு இருந்த அந்த குருவிகளும் வாழ வழி இல்லாமல் எங்கோ பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில் சொல்கிறாரு. ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற இந்த கவிதையோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது
அடுத்து நம்ம பார்க்க போகிறது காவியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கவிதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். காவியம் அப்படிங்கிறது ஒரு வடசொல். இந்த இந்த காவியம் அப்படிங்கிற அந்த வடசொல்லோட தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காப்பியம். சரியா? இந்த கவிதையை எழுதின ஆசிரியர் பேர் வந்து பிரமிழ். இவரை பற்றி பார்த்தோன்னா இவரோட இயற்பெயர் வந்து சிவராமலிங்கம். இவர் வந்து இலங்கையில் வந்து கிழக்கு மாகாணம் அப்படிங்கிற பகுதியில் வந்து திரிகோணமலை அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருக்கார். எப்போ 1939 வருஷத்தில் ஏப்ரல் 20 பிறந்திருக்கிறார். இவர் வந்து 1970 வருஷத்தில் இலங்கையிலேருந்து சென்னைக்கு புலம்பெயர்ந்து போகிறார். இவர் 20 வயசுலேருந்தே இவருடைய எழுத்து என்னும் பத்திரிகையில் வந்து இவரோட படைப்புகள் வந்து வர தொடங்கிருச்சு. இவரோட இயற்பெயர் வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறேன், சிவராமலிங்கம். இவரோட புனைப்பெயர் தான் பிரமிழ். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சுமார் 26 புனைப்பெயர்களை வந்து வச்சுருக்காரு. இவர் வந்து பல புனப்பெயர்களை வந்து கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், நாடகங்களை வந்து எழுதியிருக்கார். ஓவியம், சிற்பம், ஆன்மீகம் இப்படிப்பட்ட துறையிலையும் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் தான் நம்ம இந்த பிரமிழ். நியூயார்க் விளக்கு அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த இவருக்கு வந்து புதுமை பித்தன் அப்படிங்கிற விருதை கொடுத்து கௌரவித்தது. தமிழின் மாமேதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த என் ஜானகிராமனும் புகழாரம் சூட்டியிருக்கார். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாரதிக்கும் புதுமை பித்தனுக்கும் அடுத்தது இந்த தமிழகத்தில் தோன்றிய ஒரு மகத்தான ஆளுமை நிறைந்த கவிஞர் பிரமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து 1977 வருஷத்தில் ஜனவரி மாதம் 6 அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரடிக்குடியில் இவர் வந்து இறந்திருக்கிறார். இவரோட கவிதைகளை பார்க்குறப்போ ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து ஆழம் நிறைந்ததாக இருக்கும். கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழம் நிறைந்த கருத்துக்களாக இருக்கும். இவர் எழுதின கவிதையில் 2 கவிதையை சொல்கிறேன். கருகித்தான் விறகு தீயாகும் அதிராத தந்தி இசைக்குமா, கருகித்தான் விறகு தீயாகும் அதிராத தந்தி இசைக்குமா அப்படின்னு ஒரு கவிதையில் வாழ்க்கையோட அனுபவத்தையும் ஆழத்தையும் தரக்கூடிய கவிதையாக இந்த கவிதை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கவிதை, இன்னும் உடையாத ஒரு நீர்க்குமிழி நதியில் ஜீவிக்க நழுவுகிறது. இன்னும் உடையாத ஒரு நீர்க்குமிழி நதியில் ஜீவிக்க நழுவுகிறது அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதை வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன, ஒரு அற்பமான ஒரு விஷயந்தான் என்னது வாழ்க்கை, மிகவும் குறுகிய ஒரு விஷயந்தான் என்னது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். மிக குறுகலானது, எப்போ இறப்போன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுல்ல. இப்போ குறுகிய இந்த வாழ்நாளில், நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்நாளில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை நமக்கு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இவருடைய கவிதை எல்லாமே மொத்தத்தில் பிரமிழ் கவிதைகள் அப்படிங்கிற பேரில் வந்து தொகுத்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து லங்காபுரி ராஜா அப்படிங்கிற உள்ளிட்ட அந்த சிறுகதை தொகுப்புகளும், அதுக்கப்புறம் நட்சத்திரவாசி அப்படிங்கிற நாடகத்தையும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளியிட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம இந்த கவிதைக்குள்ளே போனால் அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. சிறகிலிருந்து, இது நமக்கு மனப்பாட பகுதி, கவனமாக கேட்டுக்கோங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது.
அப்படின்னு இந்த கவிதை. இது வந்து சிறகுன்னு சொல்லிட்டு எதை சொல்கிறோம், இறகுகளோட தொகுப்பை தான் சிறகுன்னு சொல்கிறோம், சரியா? ஒரு ஒரு பறவையோட இரண்டு சிறகுகள், பல இறகு, அந்த ஒரு சிறகு வந்து பல இறகுகளின் தொகுதி தான். பறக்க ஒரு பறவை வந்து பறக்கிறதுக்கு உதவி செய்கிறது என்னது, இந்த என்னது, இந்த இறகு, சரியா? அப்போ இந்த இறகு அந்த பறவையின் சிறகிலிருந்து எப்படி பிரிந்து வந்தது, பிரிந்து அந்த சிறகிலிருந்து அந்த ஒரு இறகு பிரிந்து மேலிருந்து கீழே வரப்போ வந்து சேரக்கூடிய அந்த இடைப்பட்ட சூழ்நிலையில் இந்த காற்று காற்றின் திசையில் போகிறப்போ அந்த சிறகு வந்து என்னெல்லாம் அனுபவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில் வந்து சொல்லியிருக்கிறார், சுருக்கமாக சொல்லியிருக்கார். இதில் வந்து மூணு, இந்த கவிதையை வந்து மூணாக பிரிக்கலாம், மூணு அடியாக பிரிக்கலாம் பாருங்கள். ஒன்று வந்து என்னது, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, இது வந்து ஒரு அடியாக பிரிச்சுக்கலாம். காற்றின் தீராத பக்கங்களில், இது வந்து ஒரு அடியாக பிரிச்சுக்கலாம். ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறது, இது ஒரு அடியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த முதலடியை பார்ப்போம். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு பறவைக்கு வந்து ரெண்டு சிறகுகள் இருக்குது. அதில் சிறகு அப்படிங்கிறது வந்து பல இறகுகளின் தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு பறவை வந்து பறப்பதற்கு உதவி செய்வது என்னது, இந்த இறகு. இறகுகள் சேர்ந்து தான் சிறகாக மாறுது. சிறகு இறக்கிறதுனால, சிறகு இருக்கிறதுனால தான் இந்த பறவை வந்து பறக்குது. அப்போது இப்படி பறக்கிறது, ஒரு பறவை வந்து பறப்பதற்கு உதவி செய்யக்கூடிய இறகு அந்த சிறகிலிருந்து பிரிந்து போனது, சிறகிலிருந்து அப்படியே கீழே விழுது. ரொம்ப உயரத்தில் ஒரு பறவை பறந்துட்டுருக்குது, அந்த பறவையோட சிறகிலிருந்து ஒரு இறகு வந்து அப்படியே கீழே வருது. அப்போ இந்த லைனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மனிதரோட வாழ்க்கையிலையும், மனிதரோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இறகுக்கும் முடிவு உண்டு அப்படிங்கிறத வந்து அழகாக கவிஞர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது பாருங்கள், காற்றின் தீராத பக்கங்களில். காற்றுக்கும் இறகுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்குது, காற்றுக்கும் இறகுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்குது? இப்போது அந்த மேலேந்து விழக்கூடிய அந்த இறகு வந்து காற்று நிலத்தில் கீழே விழுற வரைக்கும் அந்த இடைப்பட்ட பகுதியில் வந்து காற்று வந்து நம்ம எப்போவுமே வீசிட்டே இருக்கிறோம். வீசிட்டே இருக்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இறகும் பறந்துட்டே இருக்கும், ஒரு முடிவு இல்லாமல் பறந்துட்டே இருக்கும். என்னோட கடைசி பயணம் இது தான், நான் வந்து என்னோடய வாழ்வு வந்து முடிய போகுது, என்னோடய கடைசி பயணம் நான் மேலேருந்து கீழே விளக்கு கீழே வரக்கூடிய இந்த இடைப்பட்ட ஒரு காலகட்டம்தான் என்னோட வாழ்க்கை பயணம், கடைசி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறகு வந்து சொல்லுது. பறவையின் சிறகுல இருக்கிறப்ப அந்த இறகு வந்து என்னெல்லாம் நமக்கு அனுபவம், என்னெல்லாம் அனுபவித்தோம், பறவை அந்த சிறகுலையே நம்ம இருக்கிறப்ப வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன துன்பங்களை அனுபவித்தோம், என்னென்ன இன்பங்களை அனுபவித்தோம், அதெல்லாத்தையும் நினச்சிட்டு அந்த மேலே அந்த கீழே விழுறப்போ அந்த காற்றோட திசையிலே பறக்கும், அல்லது வந்து காற்றுக்கு எதிர் திசையில் பறக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் வந்து என்னோட வாழ்க்கை இதோடு நான் முடிவடைய போது, என்னோட கடைசி பயணம் இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இறகு வந்து கீழே விழுந்துட்டே இருக்குது. இப்போ காற்றுக்கும் இறகுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் சொல்லுது. அடுத்து பாரு, ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. இப்போ காற்றோட திசையில் இந்த இறகு பறந்து போகிறப்போ, இப்போ ஒரு பறவையின் இறகோடு சிறகோடு இருக்கிறப்போ இந்த இறகு வந்து என்னெல்லாம் அனுபவித்தது அப்படிங்கிறத
அந்த மேலேருந்து கீழே விழக்கூடிய அந்த டைமில் வந்து அந்த காற்றை வந்து ஒரு நோட்டில் உள்ள பக்கமாக நினச்சிட்டு அந்த காற்றில் வந்து தன்னோட வாழ்க்கை வரலாறை வந்து எழுதிட்டே போகுதாம்மா இந்த இறகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரமிழ் அப்படிங்கிற இந்த கவிஞர் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கவிதையை வந்து ஒரு நேரம் கூட சொல்கிறேன். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. அதாவது சிறகிலிருந்து பிரிந்த இறகு அந்த நிலத்துக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழக்கூடிய அந்த காற்றின் தீராத தழுவல்களால் காற்றோட அந்த தழுவலால் மண்ணில் வாழாமல் தன்னோட வாழ்வை எழுதுகிறது. மண்ணில் அதால் வாழ முடியலை. அந்த காற்று போகக்கூடிய திசையிலே வந்து இந்த இறகும் பறந்துட்டே இருக்குது. அப்போ வந்து அந்த காற்றை வந்து பக்கமாக நினைத்து தன்னுடைய வாழ்வை எழுதுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரமிழ் வந்து இந்த காவியத்தில் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போது நான் உங்களுக்கு அந்த ஏதிலி குறிவுகளும் இந்த பிரமிழ் எழுதின இந்த கவிதையும் நான் உங்களுக்கு இந்த பகுதியில் வந்து எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில் வந்து திருமலை முருகன் பள்ளு பற்றி நம்ம பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் எல்லாருமே புக்கு வாங்கியிருப்பீங்க, உடற வாசித்து பாருங்கள். புரியாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இன்டராக்டிவ் கிளாஸ் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் விளக்கத்தை கேட்டுக்கலாம், புரியாத பகுதியை கேட்டுக்கலாம். ஓகே, அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.